ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜின் வைரஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் பக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பக் எங்கன்னா அந்த ட்ரைனிங் மோடில் வந்து அந்த கன் எடுக்கிற இடத்துல தான். ஃபுல்லாக டிகாய் கிரனேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கும்போது பேக் ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு முக்கால்வாசி எடுத்திருக்கேன், ஒரு 75%க்கு. உங்களுக்கு நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். சேருக்கு முன்னாடி வந்துட்டு சிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் மட்டும் அப்படியே நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு புதுவிதமான பக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா இதுதான் பக் ஃபயரில் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த கேமராவோட ஆங்கிளை வந்து திருப்பும்போது அந்த டிகாய் கிரனேடும் திரும்பிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவன் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது கையில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியல. திருப்பி திருப்பி பார்த்தாலும் நானும் திருப்பி திருப்பி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த டிகாய் கிரனேட் வந்து திரும்பிக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இத்தனை தடவை திருப்பி திருப்பி காமிக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த பக்கம் போய் பார்க்கலாம். அடுத்ததுக்கும் டிகாய் கிரனேட் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கு கெப்பாசிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்று கூட இருந்தாலும் போதும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டிகாய் கிரனேட்டை போடாமல் அழுத்தி பிடிச்சிட்டு அந்த மெசேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். டிராக்டர்லாம் இருக்க இடத்துல போனீங்கன்னா அது வந்து அந்த டிகாய் கிரனேட் வந்து அப்படியே கன்னாட்டம் மாறிடும். பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முன்னாடி அவனோட ஃபேஸை காமிக்க முடியல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாலுமே அந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு காமிக்காது, இருந்தாலும் கன்னாட்டம் மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் திருப்பி திருப்பி பார்க்குறேன், நான் எனக்கு வரவே இல்லை. இப்போ நான் அது போட்டதுக்கப்புறம் எப்படி சாதாரணமாக போடுவோம்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அந்த லாபிலேருந்தே அமுக்கியே கொண்டு வந்தோம்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கை எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ஆனால் இதுக்கு முன்னாடி போட்டது கன்னாட்டம் தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை அடுத்தது தேர்டு பக்கு போய் பார்க்கலாம். தேர்டு பக்கு வந்து இந்த வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இந்த தண்ணியில் போகிற வண்டியில். அதுக்கு வந்து அந்த டயருக்குள்ளே போய் தலையை விட்டுட்டு டிரைவ் அப்படின்னு கொடுங்க. டிரைவ் அப்படின்னு கொடுத்தோடனே டக்குன்னு வேகமாக கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் டக்குன்னு நடு பட்டன் அமைக்கிருங்க, அந்த ரீசெண்ட் ஆப்ஷனை. அதுக்கப்புறம் திரும்பி அந்த ரீசெண்ட் ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா அப்படியே வண்டி மேலே ஏறி நின்றுக்கிட்டு திரும்பி உட்காந்துக்கும். இதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேர்டு பக் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த்து பக்கு. ஃபோர்த்து பக்கு வந்து டிராக்டர் எடுத்துக்கோங்க. டிராக்டர் எடுத்துகிட்டு கரெக்டாக கொண்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இடிச்சிடிச்சு கொண்டு போவேன், நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. என் கூட வேறு ஒரு எனிமி ஏறிக்கிட்டான், திரும்பி வந்து கீழே இறங்கிக்கிட்டான். இதில் வந்து நீங்கள் எத்தனை புல்லட் வந்து டிராக்டர் மேலே சுற்றாலுமே இது வந்து எரியாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் வந்து இடிச்சிடிச்சு போவேன், ஏன்னா அவன் சுட்டுக்கிட்டே இருக்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து சுடுறதை நிறுத்திடுவான், ஏன்னா நான் ரொம்ப தூரத்துக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம்னா கொஞ்சம் கம்மி தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த கம்பி எடுத்துட்டானுங்க, அதனால் அப்படியே ரைட்டில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ரிவேஸ் எடுத்து திரும்பி திரும்பி வரான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எனிமி. இப்போ வந்து அடுத்தது அப்படியே ஓரத்துக்கு போயிட்டு அப்படியே ரைட்டில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை. கொஞ்சம் நல்லா ஓரத்துக்கு போயிட்டு கவுத்தி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்ததுக்கப்புறம் ரீசெட்னு கொடுத்தீங்கன்னா சும்மா வேறு லெவலுக்கு பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது புது பகு, போன தடவை கூட இவ்வளோ தூரத்துக்கு பறக்காது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி பக்கு. கடைசி பக் வந்து அதே தண்ணியில் போகிற வண்டி தான். நிறைய வண்டியில் இடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பறக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அப்படியே போனீங்கன்னா கடைசியில் அந்த ஒரு ரெண்டு வேன் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வேகமாக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செவுத்தில் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு ரைட்லேயே திருப்புங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா அப்படியே மாறி மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இடம். வெளியே வரும், உள்ளே வரும், வெளியே வரும், உள்ளே வரும், அதே மாதிரி ஒரு 20 செகண்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 20 வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸ்பீட் கிலோமீட்டர் வந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ரெண்டாவது அதே இதுக்கே உடனே கொடுத்தீங்கன்னா 2 தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அடுத்தது தேர்டு தடவை திரும்பியும் போய் அதை பண்ணிங்கன்னா தேர்டு தடவை அப்படியே தூக்கி அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 5 தடவை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 3 தடவை வந்துடும், 2 தடவை வந்து இந்த மாதிரி மொக்கையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். திரும்பி ரீசெட் கொடுத்தோன்னே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. சைடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து 500 தாண்டுது. நீங்களும் பண்ணிங்கனாலும் 500 தாண்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ, பாபாய், டாட்டா.